बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अस्सलामुअलैकुम वेलकम टू याशा मिलास किचन। இன்னைக்கு நாம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்த்ததும் தெரிஞ்சிருக்குமே இது ஏன் ஹெல்த்தின்னு. ஏன்னா இதை நான் வெள்ளை சுண்டல்ல இருந்து செஞ்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ஒரு கப் வேக வச்ச சுண்டல், ரெண்டு கப் மைதா மாவு, சீரகம் பெப்பர் பொடி பண்ணி வச்சிருக்கேன், ஓமம் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு. இப்போ சுண்டல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க நைஸாக அரைச்சாயிச்சு. இப்போ இதை மைதா மாவு கூட ஆட் பண்ணலாம். சீரகம் பெப்பர் ஒரு ஸ்பூன், ஓமம் ஒரு ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன், எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடாயிட்ருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கலாம். பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் உருட்டக்கூடாது. அவ்வளோதான், உருட்டியாச்சு. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். இன்றைக்கி நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ணதுடனே எல்லாமே எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் சூடான உடனே போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா இதில் போட ஆரம்பிக்கலாம். இது ஃப்ரை ஆகிருக்கட்டும். மீதி இருக்கிற மாவையும் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். பாருங்க அவ்வளோதான், இப்போ எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ சவுண்டு வருது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.